ஹை ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை நானே ஒரு நாள் வந்து கவனிச்சிருக்க கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக இந்த ஸ்டாக் வந்து தெரிய வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 2 வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கேன், எல்லா டேட்டாவும் இந்த ஸ்டாக்கை பற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து ஒரு மல்டிபேக்கருக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஸ்டாக்காக வந்து இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. அந்த ஃபுல் ஸ்டடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆஷ் ஐஸ்வெல் செக்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க, இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஏன் நம்ம ஃபஸ்ட்டு தோணி ஒரு மல்டிபேக்கர் வந்து ஒரு செக்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு புரியல அப்படின்னா, ஒரு மல்டிபேக்கரை கண்டுபிடிக்கிறதுக்கான கேட்டகிரிஸ் வந்துட்டு என்னோடய ஓன் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 6 கேட்டகிரி இருக்குது, அந்த 6 கேட்டகிரியை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மல்டிபேக்கரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துட்டு பார்க்காதவங்களுக்கு இப்போ மேலே ஐக்கான்லேயும் வரும், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனும் போகிறேன். நம்மளோட சேனலில் வந்து மல்டிபேக்கர்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அது உள்ளே அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த 6 கேட்டகிரி ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இப்போது இந்த வீடியோ கூட போயிடலாம். செக்டர் இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணிக்கிற செக்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல்ஸ் செக்டர். ஏன் இந்த டெக்டைல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வாங்குறது வந்துட்டு எப்போவுமே கம்மியாக போகிறது கிடையாது. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு பொங்கல் தீபாவளி அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்படி இல்லை, இப்போ நம்ம மந்த்லி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே வாங்கிட்டுருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்து வந்துட்டுருக்கு. இப்போ ஆஃபர்லாம் வருதுங்கனால ஆன்லைன்லேயே வாங்கணும், இல்லை டேரெக்டாகவே நம்ம அளவு கொடுத்து பண்ணுறோம். ஸோ நம்ம வாங்குகிற திறமையும் வந்துட்டு அதிகமாகிட்டுருக்கு. எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் இருக்க செக்டராக இந்த டெக்ஸ்டைல்ஸ் செக்டர் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அதனால தான் இந்த செக்டரை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செக்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு மல்டிபேக் ரேஞ்சுக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கு, அது நமக்கே தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஹிட்டன் ஜெம்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு நமக்கு தெரியாமல் வந்துட்டுருக்கு. இல்லை நம்ம முன்னாடியே கொஞ்சம் வாங்கியிருந்தோன்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு மல்டிபேக்கராக ஆகிறதுக்கான வாங்கியிருக்கோம். அதனால தான் இந்த பர்டிகுலர் செக்டரை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து நான் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ண போகிறது கிடையாது, இந்த வீடியோ எண்டில் தான் வந்துட்டு நான் ரிவீல் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக் தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த டெக்ஸ்டைல்ஸ் செக்டர்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். 3வது கேட்டகிரி வந்துட்டு கிராஃபு. கிராஃப் வந்துட்டு நம்ம ஒரு மல்டிபேக்கராக ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் டைம் கிராஃபை வந்து எடுத்து பார்க்கணும். அப்படி எடுத்து பார்க்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிராஃபாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா மேலே வளர்ந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஜோனுக்கு போயிட்டு திருப்பி மேலே போகிற மாதிரி ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிற மாதிரி தான் அந்த சார்ட் இருக்கணும். இப்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்டிபேக்கரை கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், எந்தெந்த கிராஃப் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பேசுறது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஐபிஓவில் லிஸ்ட்டான ஸ்டாக் இது எப்போனா 2007 லிஸ்ட்டாக இருக்குது. அதில் இவங்களோட லிஸ்ட் ஆகும்போது இவங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 265 ரூபா, அப்போது ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா இருந்திருக்கு. அப்போது அங்கே ஆகும்போது 2017 இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே அப்டன் வந்து மூவ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கு அழகு. ஏன்னா அப்டனில் வரணும், இல்லை ஒரு மல்டிபேக்கர் ஆக முடியலன்னா இந்த ஸ்டாக் என்ன ஆகுனா திருப்பியும் வந்துட்டு மேலே ஏறிட்டு கீழே ஃபுல்லாக டிக்ளைன் ஆகிட்டு கீழே போயிட்டுருக்கோம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு 3வது கேட்டகிரின்னா நம்ம லைஃப் டைம் கிராஃப் கேட்டகரி வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 572 ரூபா இருக்குது. இதோட லைஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி வந்து ஸ்பிட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக்குக்கு. 1 வாட்டி 2016 கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்கும்போது இதோட ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 10 ரூபா வந்தது வந்து 5 ரூபான்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறமா திருப்பி வந்து இதோட 2வது ஸ்பிட் வந்து 2021 கொடுத்துருக்காங்க ரீசெண்ட் இயரில். அதுக்கப்புறமா 5 ரூபா அந்த ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு இப்போது 1 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு 3 கேட்டகிரியான செக்டரு, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், கிராஃபு, இது மூணுமே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. இப்போது பேலன்ஸ் இருக்க பிஸ்னஸ்ஸு, பேலன்ஸ் ஷீட்டு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். ஒரு மல்டிபேக்கராக நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு 360 டிகிரி வந்துட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலிங்காக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்.
ஆனால் நீங்கள் வந்து ஒரு மல்டிபேக் ஸ்டாக்னால் நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பல வருஷம் நம்ம அதில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து புரியணும் முதல்ல அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க, அவங்களோட ரெவன்யூ என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு இறங்கணும். அந்த வகையில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு போர்ட்ஃபோலியோவாக வச்சுருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து ஆரம்பித்து சுகர்லேருந்து எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யான் பண்ணுறாங்க, ரெண்டாவது வந்து ஃபேப்ரிக் பண்ணுறாங்க, மூணாவது வந்து கார்மெண்ட்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து ட்ரெஸ்ஸை வந்து செஞ்சு தருவாங்க. அடுத்தது வந்து சுகர் இண்டஸ்ட்ரியும் வந்து இவங்ககிட்ட இருக்குது. அந்த சுகர் இண்டஸ்ட்ரிஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செய்கிறாங்கன்னா மொலசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வெள்ளைப்பாக்கு செய்கிறாங்க. அப்புறம் அது மூலமாக வந்து எத்தனால் செய்கிறாங்க. இது எல்லாமே இவங்ககிட்டருந்து வெளில வந்து வர ப்ராடக்ட்ஸு. இது இல்லாமல் இவங்களுக்குன்னு தனியாக பிராண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதிலே பாருங்கள், ஒரு டைவர்சிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்டாக்கில் வந்து வச்சுருக்காங்க. அதுதான் டெக்னிக்ஸில் ஆரம்பித்து சுகர் எத்தனால் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போது ஃபியூச்சருக்கு வந்து எத்தனால் வந்துட்டு டிமாண்ட் அதிகமாகும் போது இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்கோட பிஸ்னஸ் எவல்யூஷன் பார்க்கலாம். எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போது எங்கே வந்து நிற்கிறாங்க, அவங்களோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருந்திருக்கு, எப்படிலாம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க பிளான்ட்டை அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 1984 தான் இவங்களோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் பாருங்கள் 1995 பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் யூனிட் போட்டு ஆரம்பித்து ரன் பண்ணியிருக்காங்க, அதாவது திருப்பூர்கிட்டையும் அதுலேருந்து சத்தியமங்கலம் அப்படிங்கிற இடத்துக்கிட்டையுமே. அதுக்கப்புறம் பாருங்கள் 2001-2003 வந்துட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 2005 பார்த்திங்கன்னா திருப்பியும் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னிங் மில்ஸ்லாம் போட்டிருக்காங்க பக்கத்து பக்கத்து ஊர்லலாம். அது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது விண்மீல்லாம் வந்துட்டு செட்டப் பண்ணி அது மூலமாக வர கரண்ட்டை வந்துட்டு அவங்க கம்பெனிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கரண்ட் வந்து அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. அந்தமாரி ஒரு டேட்டா நான் வந்து பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க அடுத்த லெவலுக்கு வந்து 2005 யோசிக்க ஆரம்பித்து அது இல்லாமல் அது எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க அவங்க கம்பெனியில். அப்புறம் 2007 பாருங்கள் பப்ளிக் லிஸ்டிங், அதாவது ஐபிஓ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் 2010 பாருங்கள் திருப்பியும் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க, திருப்பியும் வந்து ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி அதாவது விண்மில்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. திருப்பியும் 2011 ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்து நடந்திருக்கு. 2013 பாருங்கள் சுகர் பிளான்ட் வந்து கர்நாடகாவில் வந்து போட்டிருக்காங்க, அதுவும் 5000 TCD கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சுகர் ஸ்டாக் பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் திருப்பியும் 2014 ஒரு எக்ஸ்பென்ஷன் நடந்திருக்கு. திருப்பியும் பாருங்கள் 2019 வந்து எத்தனால் பிளான்ட் போட்டு அதையும் எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 10,000 TCD அளவுக்கு வந்துட்டு அந்த இது சுகரை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கும் எத்தனாலும் வந்துட்டு போட்டிருக்காங்க. எங்கன்னா கர்நாடகாவில் வந்து போட்டிருக்காங்க அந்த பிளான்ட்டு. 2019 பாருங்கள் ஒரு ஃபேஷோ பிராண்ட், அதாவது ரீட்டைல் செக்மெண்ட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்திங்களா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வந்து போட்டிருக்காங்க. ஒரு 100% ஆர்கானிக் காட்டன் மென்ஸ் இன்னர் வேரை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. திருப்பி 2019 பாருங்கள் 20 பாருங்கள் பிஸ்னஸை வந்துட்டு எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது வந்துட்டு சுகர் கம் எத்தனால் பிஸ்னஸ் அது வந்துட்டு கர்நாடகாவில் இருக்குது, அதில் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இதுதாங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட ஒரு சக்ஸஸ்ஸு. வாங்கினோமா ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணோமா அப்படின்னு இல்லாமல் இத்தனை வருஷத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை நேரத்தில் வந்துட்டு எக்ஸ்பென்ஷன் பண்ணது இல்லாமல் அடுத்த பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கும் அது மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுகருக்கு வந்திருக்காங்க. சுகர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தபோது அந்த வெள்ளைப்பாக்கு செய்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனாலுக்கு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீட்டைல் செக்மெண்ட்டில் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா அவங்களோட பிளான்ஸையும் யூனிட்ஸையும் எக்ஸ்பென்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல வளர்ச்சி இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இது வரையும் கண்டினியூஸாக 2 வருஷத்துக்கு 1 வாட்டி இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்துட்டுருக்கு, இல்லைன்னா புதுசாக யூனிட் ஆரம்பிக்கிறாங்க, இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், இல்லை பார்க்காம இருக்கலாம். இதை வந்துட்டு என்ன ஸ்டாக்குங்கிறது வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன். இது வந்து இவங்களோட பிஸ்னஸ் எவல்யூஷன் எப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறது, இவங்களோட இது ரெவன்யூ பார்த்துடலாம் எங்கேருந்து எவ்வளோ எப்படியோ ரெவன்யூஸ் வருது அப்படிங்கிறத வந்து இப்போ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடலாம். இவங்களோட ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து இவங்களோட ரெவன்யூஸ் எல்லாம் வருது அப்படின்னா
யானு ஃபேப்ரிக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அது மூலமாக 43% ரெவன்யூவும், கார்மெண்ட்ஸ் மூலமாக 40% ரெவன்யூ, சுகர் மூலமாக 13% ரெவன்யூ வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் மிச்சத்து மூலமாக ஒரு 4% வந்து ரெவன்யூ வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து வருது. இவங்க டோட்டல் ரெவன்யூ இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப்லேருந்து வந்துட்டுருக்கு. யானு, கவர்மெண்ட்ஸு, சுகரு, அப்புறம் மற்ற கேட்டகரியிலேருந்து இந்தமாரி ஸ்ப்ளிட்டப் ஆகி வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி இவங்க பேசணும் பார்த்திங்கன்னா, இவங்களோட தனி ரீட்டைல் செக்மெண்ட் ஒன்று இருக்குது, ஃபேஷோ பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபேஷோவில் பார்த்திங்க அப்படின்னா, ஜென்ஸுக்கு தேவையான இன்னர் வியர்லாம் பண்ணுறாங்க. வெஸ்ட்டு, ஜிம் வெஸ்ட்டு, ப்ரீஃபு, ட்ரக்கு, அந்த பாக்ஸர் ஷார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 3000 ஸ்டோர்ஸ்க்கு மேலே வந்துட்டு செல்லிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டேட்டாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரெவன்யூ வந்துட்டு எங்கெங்கேருந்து வருது பார்த்தீங்க அப்படின்னா, 62% ஒரு டொமஸ்டிக் சேல்ஸ் மூலமாகவும், 38% வந்து இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் மூலமாகவும் வருது. அந்த பர்டிகுலராக இந்த இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாப் 5 கண்ட்ரிஸ் சொல்லணும்னா யூகே, சைனா, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, இந்த கண்ட்ரிக்கெலாம் வந்து இவங்க நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 60 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதில் பர்டிகுலராக இந்த பெரிய கண்ட்ரியான யூகே, சைனா இதுக்கெலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொன்று வந்து இவங்க ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 4 டிக்கெட்டாக வந்துட்டு இவங்க வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பையன், அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, 1984 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பிஸ்னஸ் எவால்யூஷனுங்கிறது அந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஆனால் ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் தான் வந்து அவங்க டீம். ஏன்னா ஒரு 4 வருஷமாக அவங்க ஒரு குடும்ப தொழிலாக பண்ணனால சரியான ஸ்ட்ராங்கான ஒரு மேனேஜ்மெண்ட் டீமாக தான் அவங்க இருக்காங்க. அது இல்லாமல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இவங்க பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு அந்த சரௌண்டிங்கில் எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அந்த வச்சுருக்கனால அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியாக வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு முக்கிய காரணம் இவங்க வந்து இந்தமாதிரி வளர்ந்து வர்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்கோட பிஸ்னஸ் பார்த்துட்டோம், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டோம், அவங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படி எவாலுவேட் ஆகிட்டு இன்றைக்கி எங்கே வளர்ந்து வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போது அடுத்தது மெயினான அவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துடலாம். அதில் பேலன்ஸ் ஷீட்டு, அவங்க வச்சுருக்க கடன், சர்ப்ளஸ்ஸு, டிவிடெண்ட்டு எல்லாமே வரும். அது எல்லாத்தையும் 1 by 1 பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இயர்லியோட பேலன்ஸ் ஷீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2011 இப்போது 2022 வரையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வந்து நம்ம டைரெக்டாக நெட் ப்ராஃபிட்டுக்கே வந்து போயிடலாம், எல்லாமே கழிச்சது போக, டாக்ஸ் எல்லாம் போக. இப்போது 2011 பாருங்கள், 72 crore இருந்தவங்க இன்றைக்கி 2022 மார்ச்சில் 842 crore அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட ப்ராஃபிட் வந்து வளர்ந்துருக்குங்க. இது தாங்க ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கோட வந்து உண்மையான வளர்ச்சிங்கிறது. இது தான் இப்போது உங்கள் பணம் இது கூட இருந்தால் இது கூடவே சேர்ந்து வளர்ந்துருக்கும். இப்போது அவங்களோட இது ப்ராஃபிட் எப்படி வந்திருக்கு பாருங்கள், வருஷம் வருஷம் 72, அப்புறம் 33, ஒரு சின்ன டிப்பு, அதுக்கப்புறம் பாருங்கள் கீழேயே விழுல, மேல் ஆட்டமாகவே ஏறி போயிருக்காங்க பாருங்கள். 103 crore, 142, 174, 287, 300, 500, இப்போ 842 அப்படிங்கிற அளவு வந்திருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் வந்து வளர்ந்துட்டே போகணும். 2 digits ஆரம்பிச்சிட்டு 3 digits வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி வளர்கிற கம்பெனி தான் வந்துட்டு நமக்கு வந்து நல்ல லாபத்தை வந்து ஃபியூச்சர்லேயும் வந்து கொடுக்கும். இவங்களோட இயர்லி பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரையுமே ஒரு சூப்பரான பேலன்ஸ் ஷீட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மல்டிபேக்கரோட குவார்ட்டர்லி ப்ராஃபிட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். செப்டம்பர் 2019 இப்போ இருக்க செப்டம்பர் 2022 வரையும் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை பாருங்கள், டைரெக்டாக நெட் ப்ராஃபிட்டே போடுவோம், டேக்ஸ்லாம் போய் கைக்கு எவ்வளோ வருதுங்கிற மாதிரி பார்த்துருவோம். இதில் வந்து பாருங்கள், 109 crore ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட்டு குவார்ட்டர் வந்து போஸ்ட் பண்ணது 203 crore அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 2020 ஒரு சின்ன டிக்ளைன் ஆயிருக்கு கோவிட் காரணமாக. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனவங்க பாருங்கள், செப்டம்பர் 2020 June 2021 வரும் பாருங்கள், 100+ crore அப்படின்னு வந்துருக்கு, 100+ crore அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்கு. அதாவது 100 crore மேலேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. 100 ஒரு 200 crore வந்திருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2021 இப்போ வரையும் பாருங்கள், 200 crore, அதாவது 200+ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒன்று நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு 5 crore வந்து ஒரு 100 crore மேலே வந்தது. இப்போ அடுத்த 5 crore வந்து செக்மெண்ட் வந்துட்டு பாருங்கள், அவங்களோட ப்ராஃபிட் வந்து 200 crore மேலே வந்துட்டுருக்கு. அப்போது அவங்க பிஸ்னஸ் எந்த மாதிரி ரன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு எவல்யூஷன் பாருங்கள், ஒரு 5 crore 100-150, 200 crore வந்தது, அடுத்த 5 crore அப்படியே ஜம்ப் ஆகி ஒரு 100 crore மேலே மெயின்டைன் சஸ்டெயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 200 crore. அதுக்கப்புறம் திருப்பியும் 5 crore வந்துட்டு மேபி 250 crore அப்படிங்கிற மாதிரி 5-6 crore மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்துட்டே போவோம் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்லேயே வந்துட்டு அவங்களோட வளர்ச்சி வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. குவார்ட்டர் ரிசல்ட்டு பொறுத்த வரையுமே இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்கோட ரிசர்வ்ஸ் வந்து சர்ப்ளஸ் வந்து பார்த்துடலாம்.
எப்போவுமே ஒரு மல்டிபேக்கை நம்ம சூஸ் பண்ணி வைக்கிறோம்னு வச்சிங்கன்னா அவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்துட்டு வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கணும். ஏன்னா திடீர்னு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வருது, இல்லை புதுசாக பிளான்ட் போடணும், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போடணும், எக்யூப்மெண்ட்ஸ் ஆகணும், புது பிஸ்னஸில் வந்து உள்ளே போகணும், இல்லை திடீர்னு கடன் அதிகமாகிடுச்சுன்னா அதில் வச்சிருக்க காசு எடுத்து இதில் வந்துட்டு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுட்டே போகணும். இவங்க 2011 இப்போ வரையும் பாருங்கள் அந்த எடுத்து வைக்கிற அமௌண்ட்டு சர்ப்ளஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு பாருங்கள். 544 இருந்தவங்க இன்றைக்கி 3357 அளவுக்கு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க ஒரு ஒரு வருஷமும். இது வந்து ஒரு நல்ல சைன், எப்போவுமே ஒரு கம்பெனி இந்தமாரி அமௌண்ட் எடுத்து வச்சுனே போகிறது ஃப்யூச்சருக்கு. ஸ்டில் இவங்க வந்து கண்டினியூஸாக ஒரு வருஷமும் பிளான்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு பிஸ்னஸில் வந்து நுழைஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலுமே பாருங்கள் இங்கே வந்து இவங்களோட எடுத்து வைக்கிற அமௌண்ட்டுங்கிறது வந்து கம்மியாகவே இல்லை. ஸோ சர்ப்ளஸ் பொறுத்தவரையும் இவங்களுக்கு ஒரு டிக் மார்க்கே போடலாங்க. அடுத்தது பாரோயிங்ஸ் பாருங்கள். பாரோயிங்ஸ் வந்து இவங்களுக்கு கடன்கள் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது, ஷார்ட் டேர்ம்ஸும் இருக்குது, அதர் கடன்களும் கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் வந்துட்டு 2011 பார்க்கும்போது 2019 ஒரு 130, அதாவது ஒரு லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் பாருங்கள், 350 கோடி இருந்தவங்க 130 கோடி வரையும் கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் கோவிட் வந்ததுக்கப்புறமா பாருங்கள் திருப்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு நடத்துகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கடன்கள் வரதாங்க செய்யும். ஏன்னா பிளான்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, மெஷினரி வாங்குறாங்க, மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதில் வந்து இந்த கடன் வந்துட்டுருக்கோம். இவங்களோட 2021 மொத்த கடனே பாருங்கள் 1185 கோடி இருந்தாலுமே அவங்களோட ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பாருங்கள் அதோட 3 மடங்கு பணம் எடுத்து வச்சுருக்காங்க. திடீர்னு இஷ்யூனா அதுலேருந்து எடுத்து 1 மடங்கு பணத்தை எடுத்து கட்டினாலும் போதும், இன்னும் 2 மடங்கு பணம் வந்து அவங்க கையில் வந்து இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க வச்சுருக்க போரோயிங்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு பெரிய கடன்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரிலங்க. நல்லதான ஒரு ஷீட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. போரோயிங்ஸை பொறுத்தவரையும் சர்ப்ளஸ் வந்து பொறுத்தவரையுமே வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஷீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையுமே பாருங்கள் இவங்க வந்து சூப்பரான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஐபோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் ப்ரொமோட்டரால் ஒரு 75% அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்டில் இவங்க பாருங்கள் 74.78 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 75% வந்து அவங்களே வந்துட்டு ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுவே ஒரு நல்ல சைனுங்க. மேக்ஸிமம் வந்து 75% ஷேர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது. எஃப்ஐ பாருங்கள் 2019 கம்பேர் பண்ணும்போது இப்போது 3.58 ஆல்மோஸ்ட் ஒரு 4% அவங்ககிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் கிட்ட பாருங்கள் ஒரு 13% வந்து இருக்குது. பப்ளிக் கிட்ட பாருங்கள் கம்மியாக இருக்குது. எப்போவுமே வந்துட்டு ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஐ டிஏ கிட்டே தான் நிறையா இருக்கணுங்க, பப்ளிக் கிட்ட வந்து கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இல்லை கடன்கள்லாம் அதிகமாக இருக்குது, பிஸ்னஸ் நல்லா போகலன்னா எல்லாம் பப்ளிக் கிட்ட தள்ளி விட்டுருவாங்க. அந்தமாரி இருக்கிற ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எல்லாமே கொஞ்சம் சிக்கலானது தான். ஸோ இவங்கள பொறுத்தவரையும் பாருங்கள் நம்மகிட்ட வந்து ஒரு 7-8% தான் இருக்குது, மிச்சம் எல்லாமே ப்ரொமோட்டர்ஸே வச்சுருக்காங்க. எஃப்ஐக்கு கொஞ்சம் தான் தந்திருக்காங்க, டிஏக்கு கொஞ்சம் தான் தந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால தான் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவ்வளோ ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கோட நேம் வந்து நான் வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன். இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்கோட டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்க்கலாம். எப்போயுமே வந்து டெப்ட் ஈக்விட்டிங்கிறது 1% கீழேயாவது இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மல்டிபேக்கர் இல்லை ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கடன்கள் அந்தளவுக்கு அதிகமாக இருந்துடக்கூடாது. இவங்க 2013 பாருங்கள் 1.4 இன்றைக்கி 2022.4 அளவுக்கு அதாவது கிராஜுவலாக கம்மி பண்ணிகிட்டே வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இது நிஜமாகவே ஒரு நல்ல ஷீட். இந்தமாரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறது அதனால ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பாருங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ இவங்க டெப்ட் டு ஈக்விட்டி பொறுத்தவரையும் லெஸ் தென் 1 வச்சுருக்காங்க. அதுவே வந்துட்டு நல்ல ஷீட் வந்து அவங்கள்ட்ட வந்து ஃபண்டமெண்டல் வந்து நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டாக்கோட டிவிடன்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எப்போவுமே நம்ம நிறையா வீடியோஸில் வந்து பேசியிருக்கோம் இந்தமாரி ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 10-15 வருஷம் வந்து ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா டிவிடெண்ட் கிடச்சா தான் நீங்கள் அவ்வளோ வருஷம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும். அதை பொறுத்தவரையும் டிவிடெண்ட் பொறுத்தவரையும் இந்த ஸ்டாக்குக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடி போலியான டிவிடெண்ட் பேட்டர்ன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது 2013 வந்து இப்போ வரையுமே கண்டினியூஸாக டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பாருங்கன்னா இது வரையும் அவங்க கொடுத்த டிவிடெண்டே பார்த்தீங்கன்னா 67 வரையும் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக டோட்டலாக. அவங்க கொடுத்தலேருந்து இப்போ வரையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பெரிய விஷயம், இதோட இன்ஃபோசிஸ் நல்லா தராங்க, ஒரு ஒரு கோடும் அந்த 15 தராங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். டிசிஎஸ்ல அதிகமாக தராங்க, வேறு வேறு கவர்மெண்ட் ஸ்டாக்லாம் அதிகமாக தராங்க அப்படின்னா அவங்களாம் ஓரளவுக்கு வளர்ந்து லார்ஜ் கேப்பில் வந்துட்டாங்க, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 1-2 15 அப்படின்னு தராங்க. ஆனால் இங்கே இப்போ தாங்க வளர்ந்து வராங்க, ஒரு சின்ன கம்பெனியாக இருந்து வளர்ந்து வரவங்க அப்போயிலேருந்து பாருங்கள் அதாவது 2013 இனி வரையுமே வந்துட்டு அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்துட்டு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதில் கொடுத்துட்டே இருக்காங்க பார்த்திங்களா. 4 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா, 5 ரூபான்னு சொல்லிட்டு
நிறுத்தலை எல்லா வருஷமும் மினிமம் வந்து ஒரு மூணு வாட்டியாவது டிவிடெண்ட் கொடுத்துறாங்க, இல்லை ரெண்டு வாட்டியாவது டிவிடெண்ட் ரெண்டு வாட்டியாவது மினிமம் கொடுத்துறாங்க, இல்லை ஒரு வாட்டியாவது வந்துடுதுங்க டிவிடெண்ட். அந்தளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்கறதுல வந்துட்டு இவங்க வந்து ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பொறுத்த வரையுமே இந்த ஸ்டாக்குக்கு வந்து ப்ளஸ் ப்ளஸ் தாங்க கொடுக்கலாம். அந்த அளவுக்கான டிவிடெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு. இப்போது ஐபோ ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரையும் நம்ம இவ்வளோ அமௌண்ட் ஒரு 100 ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணியிருக்கோம்னா எவ்வளோ டிவிடெண்ட் வந்திருக்கும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு கால்குலேஷன் வந்து வீடியோ எண்டில் வந்து வச்சுருக்கேன். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எவ்வளோ இந்த ஸ்டாக்லேருந்து இதுவரையும் நம்ம வந்து டிவிடெண்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்கை வந்துட்டு அவங்களோட பியர்ஸோட வந்து கம்பேர் பண்ணிடலாம். அப்படி கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் இவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு ஒரு டெக்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பியர்ஸை வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பி வந்து 15.26, இதை அவங்க கம்பேர் பண்ணும்போது 22.30 இருக்காங்க, ஸ்லைட்டாக ஹையராக இருக்காங்க. ஸ்டில் அவங்களோட டெப் டு ஈக்விட்டி பாருங்கள் 0.31 தான் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பாருங்கள் 74.78. மற்ற அவங்களோட பியர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ஹோல்டிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவந்தோ பேஜ் இண்டஸ்ட்ரியே பாருங்கள் 46.12 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது, ஸ்டில் இவங்க மெயின்டைன் பண்ணது பாருங்கள் 74.78 வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளெட்ஜிங்கிறது வந்து இவங்கள்ட்ட சுத்தமாக கிடையாதுங்க. டிவிடெண்ட்ல வந்து 0.03 கொடுத்துட்ருக்காங்க. பேஸ் வேல்யூ வந்துட்டு 1. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு ஐபிஎல் வந்தவங்க இன்றைக்கி 562 ரூபா, அதாவது அவங்களோட ஸ்ப்ளிட்டே வந்துட்டு ரெண்டு வாட்டி கொடுத்துட்டாங்க. ஃபேஸ் வேல்யூ ரெண்டு வாட்டி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டாங்க. அதை 10 ரூபா இருந்தது 5 ரூபாயும், 5 ரூபா இருந்தது 1 ரூபாயும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டு இவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு மார்க்கெட் ப்ளேஸில் வந்து இருக்காங்க. எப்போவுமே ஒரு மல்டிபேக்கர்னால் எல்லாருமே வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்ஸு, எஸ்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி எடுத்து பார்ப்போம், இல்லைன்னா அப்கமிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து பார்ப்போம். இவங்களாம் வந்து ஹிட் அண்ட் ஜெம்ஸ். ஸோ இது எப்படி இந்த ஸ்டாக் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டாக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கேபிஆர் மில். இவங்கள பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கோயம்புத்தூரில் வந்து இருக்காங்க. இவங்ககிட்ட தான் யான் இருக்குது, அதாவது நூல்கண்டு பண்ணுறாங்க. அப்புறமா ஃபேப்ரிக்கு, கார்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமா இவங்கள்ட்ட ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா சுகர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க, அது மூலமாக பார்த்திங்கன்னா வெள்ளப்பாக்கு நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் பார்த்திங்கன்னா அது பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா விண்மீல் எனர்ஜி மூலமாக அவங்களுக்கு ஃபேக்ட்ரிக்கு வேணுங்கிற எனர்ஜி வந்து அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேக்ட்ரியில் நிறைய பேருக்கு வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கிறதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஒரு நல்ல இதாக இருக்குது அவங்களோட இதை நீங்கள் எடுத்து ஸ்டடி பண்ணிங்கன்னா தெரியும். இதுவுமே இங்கே வந்து முன்னாடியே தெரியும், பட் ஸ்டில் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணதில்லை. ஒரு என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு வாங்கி வச்சுருந்தார் இந்த ஸ்டாக். எப்போனா ஐபோ ரிலீஸ் ஆகி 2-3 வருஷம் கழிச்சு வாங்கி ஸ்டில் வரையும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ரிட்டர்ன்ஸ், அவரோட டிவிடெண்ட் ஹீல்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு சரி இதை பற்றி ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லி எடுத்து ஸ்டடி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 2 வாரம் ஆச்சு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டடி பண்ணி உங்கள்கிட்ட வந்து இது வந்து கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஹிட் அண்ட் ஜெம்ஸ். இந்தமாரி இந்தமாரி இருக்க ஸ்டாக்லாம் கேபிஆர் மில் பார்த்திங்கன்னா. ஸோ இந்தமாதிரி ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட் நல்லா ஒரு அப் ட்ரெண்டில் போகும்போதெல்லாம் வாங்காதீங்க. எப்போயுமே ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு கிராஷ்லாம் நடந்து வரும். நான் ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் கிட்டலாம் பேசின பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களாம் பார்த்திங்கன்னா வருஷ கணக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு மல்டிபேக்கர் வாங்குறது. மார்க்கெட் எப்போ நல்லா கிராஷ் ஆகுதோ, 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சுலாம் கிராஷ் ஆனால் அவங்க அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த ஸ்டாக். அப்போ வரும்போது அதை போட்டு அங்கேருந்து நல்லா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்குறாங்க ஒரு மல்டிபேக்கருக்கு. ஸோ மல்டிபேக்கர் ஸ்டாக்லாம் வேணும்னா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து பெருசாக டவுன் ஆகும் போது தான் நீங்கள் வந்து வாங்கணும். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு புத்திசாலியமான தானம். ஸோ இப்போது வந்து பாருங்கள் இந்த ஐபிஓ நான் சொன்னால் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட அப்பா வாங்கியிருக்காருன்னு, இப்போ அந்த கால்குலேஷன் எடுத்தும் பார்க்கலாம். அவங்க அப்போ வாங்கினதுலேருந்து இப்போ எவ்வளோ டிவிடெண்ட் வந்து வந்திருக்கு அவருக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இன்றைக்கி தேதியிலேருந்து அவர் கையில் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கப்புறம் வரும். அதை பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் வந்து இந்த நம்ம ஒரு வந்து இது இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கரா அப்படிங்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. இந்த மல்டிபேக்கர் கேபிஆர் மில் ஸ்டாக்கை வந்துட்டு ஐபிஓ ரிலீஸ் ஆகிறப்போ நம்ம ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நமக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன், இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து 2 வாட்டி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, 2016-2021. அதாவது 10 ரூபா அந்த ஃபேஸ் வழி 5 ரூபான்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் 5 ரூபா அந்தது வந்து 1 ரூபா அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க 2021 வரையும். ஸோ இப்போது நம்ம ஐபிஓ ரிலீஸ் ஆனப்போ ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருக்கோன்னு வச்சிங்கன்னா ஐபிஓ பேஸ் வந்து 265 ரூபா. அப்போது ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருந்தோம்னா ஸ்ப்ளிட் படி பார்த்திங்கன்னா 10 ரூபா அந்த ஃபேஸ் வழி 5 ரூபா மாறும்போது நம்ம 200 ஸ்டாக்காக மாறியிருந்திருக்கும். 5 ரூபா வந்து 1 ரூபா அப்படின்னு ஃபேஸ் வழி மாறும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையில் இப்போ 1000 ஸ்டாக் இருக்கும். அதாவது இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட் பேஸில் 1000 ஸ்டாக் வந்திருக்கும் நீங்கள் அன்றைக்கி வாங்கியிருந்தீங்கன்னா. அதேமாதிரி ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 265 ரூபா. 100 ஸ்டாக் நீங்கள் ஐபிஓவில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 26,500 ரூபா செலவாகிருக்கும். ஆனால் இன்றைக்கி அதோட ப்ரைஸ் எவ்வளோ உங்களுக்குன்னா 5,54,000 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உங்கள் கையில் இப்போது அந்த ஸ்டாக் வந்து இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸோட இது வந்து அதிகமாக ஸ்ப்ளிட் பண்ணி 1000 ஸ்டாக் கிட்டே வந்திருக்கும். அதனால் உங்களுக்கு 5,54,000 ரூபா இருந்திருக்கும்.
அவங்க 67 ரூபா வரையும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்பிட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபா, ஆல்மோஸ்ட் ஒரு 560000 ரூபா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கைக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக் மூலமாக வந்துட்டு ஒரு இன்கம்மாக வந்து இப்போது இருந்திருக்கும். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஸ்டாக்கு. இல்லை ஏதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் எரர் இருந்தால் மன்னித்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வேலையில் இருந்து வந்து நான் போட்டிருக்கேன். இந்த கேப்பர் மில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது, நியர்பை திருப்பூர்லலாம் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி, அப்போவே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மல்டிபேக்கராக இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்போவுமே ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே நிஃப்டி வந்து அப்டர்னில் இருக்கும்போது யாரும் வாங்கக்கூடாது, ஏன்னா பெரிய ப்ரைஸில் கிடைக்கும். எப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ வெயிட் பண்ணணும் நம்ம, ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நல்லா கிராஷ் ஆகி கீழே வரும்போது தான் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணணும். அதுதான் வந்து இருக்கலே புத்திசாலி தரும். ஏன்னா நீங்கள் மல்டிபேக்கருங்கிறப்போ ரொம்ப நாள் வச்சுக்க போகிறீங்க, கம்மி ப்ரைஸ் வாங்கினா தான் உங்களுக்கு டிவிடெண்டும் நிறைய வர மாதிரி இருக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறும்போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் வந்துட்டு நிறையா வரும். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண எல்லா டேட்டாஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணேன். இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட திருப்பி உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.